கடகராசி நண்பர்களே, நிறைய விஷயங்கள்ல நிறைய தொல்லை கொடுத்துருக்குவாள், இன்னைக்கு உங்களை விட்டு போயிடுவான். அப்பப்ப யாராவது பேசினாலே, பா என்னடா இவ்வளோ நேரம் பேசுறாள், ஒரு டாபிக் எடுத்து இத்தனை நேரம் அதை பத்தி லெக்சர் கொடுக்குறாருங்கிற ஒரு மன சங்கடங்கள் அப்பப்ப இருந்துட்டு இருக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவேன். காலை வேலைகள்ல மத்தியானம் ரொம்ப நல்லா இருக்கும். மத்தியானம் எடுத்த காரியத்துல சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவேன். யாராவது காலையில பேசினாலே அப்புறம் பேசிக்கலாம் போ அப்படின்ற மாதிரி யோசனை இருந்துட்டு இருக்கும். மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கடகராசி நண்பர்களுக்கு உண்டு. இன்னைக்கு மாஸ்டர்ஸ் படித்தவாளுக்கு, ரீசர்ச் எஜுகேஷன் படிக்கணும் நினச்சிட்டு நிச்சயம் வெற்றி உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயம் காரிய வெற்றி உண்டு. பண சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தர் மூலமான நல்ல செய்திகள் வரும். இல்லை இன்னைக்கு பயந்துன்றது ஐயோ வாளுக்கு கொடுக்கணுமே, கேட்பா கேட்பா கேட்பான்னு பயந்துன்னு இருப்பேல், நிச்சயமா கேட்க மாட்டான். கடகராசி என்பர்களுக்கு இன்னைக்கு பயத்தளவு மனசளவுகளை பயந்துருந்துருக்கும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. கடகராசி என்பர்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே வாகனத்தில் போகும்போது வேகமாக போகிறத காலை வேலையில் குறைச்சிக்கிறது நல்லது. சாதாரணமாக எப்பவுமே போகப்படாது, இருந்தாலும் இன்னைக்கு கால வேலைகள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 இந்த மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு.